Aston Martin, one of the leading car manufacturing industry in British. So, I first வந்து பாத்தீங்க அப்டினா Aston Martin ஓட AUS அப்படினு தான் டைப் பண்ணேன் கூகுள்ல. அது ASTON னு சொல்லிட்டு என் மூஞ்சில காரி துப்பிச்சு. அது மட்டும் இல்லாம Aston Martin அப்படிங்கறவங்க ஒரு ரெண்டு பேர் நான் நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா அந்த கம்பெனி ஆரம்பிச்சது ரெண்டு பேர் தான். பட் அது Aston Martin கிடையாது. ஒருத்தர் பேர் வந்து ராபர்ட் பாம்ஃபோர்ட், இன்னொருத்தர் பேர் வந்து லியோனல் மார்டின். இவங்க எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1913ல. அது ஏன் இந்த ஆஸ்டன்ங்கிற பேரு கொசுராது அப்படின்னு கேக்குறீங்களா? சோ இந்த லியோனல் மார்டின் அப்படிங்கிற ஒரு ஆஸ்டன் ஹில் அப்படிங்கிற இடத்துல மவுண்டைன் ரேலி ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா, அதுல எப்பவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாராம். சோ அந்த பிளேஸ் அவருடைய ஃபேவரட்டான பிளேஸ் அப்படிங்கறனால அதுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணுங்கிறதுனால தன்னுடைய கம்பெனியை ஆஸ்டன் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காரு. சோ இப்போ கரண்டா நம்ம ஆஸ்டன் மார்டினோட லோகோ பாக்குறோம்ல, அது வந்து 9th மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஸ்டன் மார்டின் ஒவ்வொரு முறையும் வந்து ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறும்போது அவங்க அந்த லோகோவையும் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. சோ கரண்டா பயன்படுத்திருக்கிறது 9th மாடிஃபிகேஷன். அண்ட் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லோகோ அவங்க எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு இன்செக்டோட அந்த விங்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த ஆஸ்டன் மார்டினோட லோகோவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்டன் மார்டின் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து ஒரு லக்ஸுரி ஆஸ் வெல் அஸ் அ ஸ்போர்ட்ஸ் கார். வேர்ல்டு வைட் ரெகனைசேஷன் ஆஸ்டன் மார்டினுக்கு எப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எப்போ இந்த கார்லாம் வந்து ஜேம்ஸ் பாண்டினுடைய மூவியில் ஃபீச்சர் ஆக ஆரம்பிச்சதோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிங்கர் அப்படிங்கிற படத்தில் தான் DB5 அப்படிங்கிற கார் மாடல் வந்து ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வேர்ல்டு லெவல் ஆஃப் ரெகனைசேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன டிபி ஃபைவ் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வர போகிறோம். ஸோ 1947 சர் டேவிட் ப்ரௌன் அப்படிங்கிறவர் இந்த கம்பெனியை வெறும் $30,000 கொடுத்து ஏலத்தில், அதாவது விக்க போயிருந்த கம்பெனி, அதாவது சேல் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து $30,000 கொடுத்து இது பண்ணியிருந்தார். அவர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆண்டர்பிரனர், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராக்டர் கம்பெனிக்கு ஓனர். ஸோ அவர் இந்த காரை வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஒரு நியூ பர்த்டே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபி சீரீஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. டிபி சீரீஸ்லேயே டிபி சீரீஸ் 2 வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் காராகவும் சரி, ஒரு லக்ஸுரி காராகவும் சரி, இங்கிட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வந்து பெரிய ரேஸை ஜெயிச்சாலும் ஆன் ரோடில் போகிறதுக்கான ஒரு சில லக்ஸுரி காரை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டிபி சீரீஸோட சக்ஸஸை தொடர்ந்து ரெண்டு டிவிஷனாக பிரித்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஸ்போர்ட்ஸ் காருக்குன்னு தனியாக, இன்னொன்று வந்து லக்ஸுரி காருக்குன்னு தனியாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிபி சீரீஸ்லேயே அடுத்து வந்து DB3S அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 1957. ஸோ அப்போவே வந்து சிக்னிஃபிகண்டாக ஹைடெக்காக உள்ள ஒரு சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மாற்றிருந்தாங்க. லைக் ட்வின் பிளக்கெட்ஸு, நீடில் ரோலர் கியர் பாக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அதனால் இனஃப் ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவங்க கொடுத்த இன்ஜினில் பெரிய பவர் வந்து மேனுஃபேக்சர், அதாவது பெரிய பவர் வந்து அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இன் டர்ம்ஸ் ஆஃப் 230-240 பேஸ் ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜாகுவார் டி டைப் சீரீஸ் காரை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த காரை யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ணல. 20 கார் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த 20 காருமே ஓட்டி பார்த்த எல்லாருமே ஹேண்ட்லிங் வந்து பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து இதுக்கான ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்த வந்த மாடல் தான் DB4. ஸோ DB4 தான் இது வரைக்கும் டிபி சீரீஸ்லேயே வந்த மாடல் ஆஃப் கார்ஸ்லேயே வந்து ஹைலி சோல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து DB4 GT ஜெகாட்டோ அப்படிங்கிற கார் 1962 மேனுஃபேக்சர் பண்ண இந்த காரை December 2015 நியூயார்க்கில் நடந்த ஒரு ஆக்ஷனில் 13.5 மில்லியன் ருபீஸ் கொடுத்து ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. என்றைக்குமே வந்து ஒரு சோல்டான கார் வந்து இவ்வளோ ஹை ப்ரைஸ் கொடுத்து யாரும் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாதான். ஸோ அந்த வகையில் ஆஸ்டன் மார்டின்லேயே சோல்டான காரை இவ்வளோ ஹையாக பர்ச்சேஸ் பண்ண மாடல் வந்து இந்த மாடல் கார் தான். அது வாங்கினவர் யாருன்னு நான் தேடி பார்த்தேன், டீட்டெயில் சரியாக கிடைக்கல. DB5 அதாவது கோல்ட் ஃபிங்கர் மூவியில் ஃபீச்சர் ஆயிருந்து ஜேம்ஸ் பாண்ட் மூவியில். ஸோ அந்த காரில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த காரில் வந்து குற்றச்சாட்டாக சொன்னது இன்ஜின் அண்ட் சேஞ்சஸ் தான், நிறைய ப்ராப்ளம் கொடுக்குது, அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து DBS அப்படிங்கிற மாடல் தான் வந்து லாஸ்ட் டேவிட் ப்ரௌன் சீரீஸாக இருந்தது அவர் கையில் கம்பெனி இருந்த வரைக்கும். ஏன்னா 1967 நடந்த மிடில் ஈஸ்டில் இருந்த ஆயில் கிரைசிஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இவரால் அந்த கம்பெனியை பெருசாக எடுத்து நடத்த முடியலை. அதன் காரணமாக இந்த கம்பெனியை வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் விற்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் மேனுஃபேக்சர் பண்ண அந்த மாடல் கார் என்ன அப்படின்னா DBS அப்படிங்கிற அந்த சீரீஸ் ஆஃப் கார் தான் அவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கையிலேருந்து நிறைய பேரோட கையில் போயிருக்கு. நிறைய பிரிட்டிஷ் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த காரை வந்து அவங்க கையகப்படுத்தி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதில் வேற லெவல் ஆஃப் ஒரு அதுக்குன்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி யார் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா, விக்டர் கிராண்ட்லெட் அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரனர் தான் வந்து இந்த ஆஸ்டன் மார்டின் பிராண்டை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். அதுலேயும் 1986 மாடலில் வந்து ஆஸ்டன் ஜெகாட்டோ அந்த மாடல் காராக இருக்கட்டும், இல்லை 1996 வந்த ஆஸ்டன் DB7 மாடல் காராக இருக்கட்டும், அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரீம் காராக இருந்தது. ஏன் அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அது பார்க்கறதுக்கு லுக் வைஸும் சரி, சேஃப்டிலையும் சரி, மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு படி மேலேயே இருந்தது. ஸோ அதனால் நிறைய பேரோட ட்ரீம் காராக அந்த சீரீஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஆஸ்டன் மார்டின் அப்படின்னாலே கண்டிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் ஏதாவது ஒரு ஆஸ்டன் மார்டின் காரை நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸ்பெக்டர் மூவியில் டி
EB10 அப்படின்னு ஒரு கார் வந்து பயன்படுத்தி இருந்தாங்கல்ல, அது முழுக்க முழுக்க அந்த படத்துக்காக மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்களாம். எஸ், அந்த படத்தினுடைய டேரக்டரை வந்து அந்த ஆஸ்டன் மார்டனோட ஷோரூமை விசிட் பண்ணும்போது நிறைய அந்த டிராயிங் லேஅவுட்லாம் வந்து நிறைய டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதில் ஒரு டிசைன் அவருக்கு பார்த்து பிடிச்சி போய் இந்த படத்துக்காக மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணித்தரணும்னு சொன்னாங்க. 10 கார் மாடல் வந்து இது பண்ணாங்க, அதில் 9 காரை வந்து மியூசியமில் வச்சிருக்காங்க, 1 காரை சேரிட்டிக்காக விற்றுருக்காங்க. இது எதுவுமே வந்து ஆக்ஷன்லேயோ இல்லை பப்ளிக்கோ யார் கேட்டாலுமே இந்த மாடல் ஆஃப் கார்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தரதே கிடையாது, முழுக்க முழுக்க அந்த படத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் ஒவ்வொரு ஜேம்ஸ் பாண்ட் நமக்கு ஞாபகம் இருப்பாங்க, அதில் டேனியல் கிராக் யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அவருக்கு மட்டுமே ஒரு தனியான ஒரு ஆக்சஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஸ்டன் மார்டின்ல. அது என்ன அப்படின்னா, அவர் மட்டும் எந்த மாடல் ஆஃப் ஆஸ்டன் மார்டின் காரையும் வேணாலும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்மிஷன் சொல்லுவாங்களா, அது வந்து அவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்டன் மார்டின்ல பொருத்தப்பட்டிருந்த அந்த V12 இன்ஜின் இருக்கு தெரியுமா, அது வந்து ஒன்றும் கிடையாது, 2 ஃபோர்டு இன்ஜின் வந்து ஃபியூஸ் பண்ணி தான் அவங்க அந்த இன்ஜின் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்டு கூடியும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, லைக் A+B2 மாதிரி. அண்ட் ஆஸ்டன் மார்டின் கார் ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கார்னா 177 மாடல் கார் சொல்லுவாங்க. அந்த காரை வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்களா, ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆஸ்டன் மார்டின் ப்ராடக்ட்ல உள்ளக்கூடிய அந்த பிராண்ட் ஆஃப் கார்ஸ்லேயே எந்த பிராண்ட் ஆஃப் காருக்கு அதிக டிமாண்ட் இருக்கோ அதை கொஞ்சம் லிமிட்டடாக தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு அப்போவே அவங்க ப்ரைஸ் பண்ண அந்த ப்ரைஸ் டேக் எவ்வளோ அப்படின்னா 1.9 மில்லியன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்டன் மார்டினுக்கு இன்னொரு ஒரு பெருமையும் இருக்குது, ஒரு 106 ஆண்டு காலங்கள் வந்து இந்த ஒரு சாம்ராஜ்யம் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவங்க மேனுஃபேக்சர் ஓவர் 65,000 கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்டில் 90% ஆஃப் கார் வந்து ரோட்டில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஆஸ்டன் மார்டினுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் பாண்ட் படமான கேசினோ ராயல் படத்தில் ஒரு கொலிஷனுக்கு அப்புறம் அந்த கார் வந்து ரோல் ஆகும், நைட்டில் வந்து அந்த கார் வந்து ரோல் ஆகும், அது வந்து 7 times வந்து ரோல் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எந்த காருமே 7 times ரோல் ஆகாது, இந்த கார் மட்டும்தான் ஆயிருந்துன்னு சொல்லிட்டு அப்போவே இந்த ஆஸ்டன் மார்டினுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஸ்டன் மார்டினில் மேனுஃபேக்சர் ஆகிற ஈச் அண்ட் எவ்ரி காருக்குமே அவங்க வந்து ஒரு பெட் நேம் வைப்பாங்களாம், ஏன்னா அவங்களோட காருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மோர் தென் அ லவ்வர் மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஆஸ்டன் மார்டின் கார் வாங்குறதா இருந்தால் என்ன மாடல் கார் வாங்குவீங்க, அதுக்கு நீங்கள் என்ன பெட் நேம் வைப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.